ரஷ்ய உளவாளிகள் விஷம் வைத்துவிட்டனர் என ஜார்ஜியா முன்னாள் அதிபர் தெரிவிப்பு. இத்தாலிக்கு சென்றவர்களின் படகு கவிழ்ந்ததில் பலர் உயிரிழப்பு. நள்ளிரவில் சரிந்து விழுந்த கட்டிடம், தீவிர முயற்சியில் மீட்பு பணி. ஒரே நாளில் வங்கக்கடலில் அடுத்தடுத்து 4 முறை பதிவான நிலநடுக்கம். அமெரிக்காவின் இரகசியமான புலனாய்வு பாதுகாப்பு தகவல்கள் இணையத்தில் வெளியானது எப்படி? ஜோர்ஜியா நாட்டின் முன்னாள் அதிபராக இருந்த மைக்கேல் சாகஷ்விலி தற்போது சிறையில் தனது வாழ்நாளை கழித்து வருகிறார். இவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என்ற அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார். இந்த நிலையில் அவரது அமெரிக்க சட்ட வழக்கறிஞர் உதவியுடன் சில விடயங்களை மைக்கேல் வெளியிட்டுள்ளார். அதில் ஜார்ஜியாவின் ஆளும் கட்சி ரஷ்யாவுக்கு தனது ஆதரவை அதிகரித்து வருகிறது. தனது இந்த சூழ்நிலைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினே காரணம். உடல் மற்றும் மனரீதியாக திட்டமிட்ட முறையில் சிறையில் தன்னை கொடுமைப்படுத்தி வந்தனர். எனது உடலில் அதிக உலோக விஷம் இருப்பதற்கான சான்றுகள் உள்ளன. எனக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்ட 20க்கும் மேற்பட்ட நோய்களால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளேன். இவை அனைத்தும் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னரே வந்தவை. சிறை வைக்கப்பட்ட பின்னர் தனது உடல்நலம் வெகுவாக மோசமடைந்து வருகிறது. ரஷ்ய உளவாளிகள் ஜார்ஜியன் பாதுகாப்பு சேவைக்குள் ஊடுருவி தனக்கு விஷம் வைத்து விட்டனர். சரியான மருத்துவ உதவியின்றி விரைவில் இறந்து விடுவேன் என அலறியுள்ள அவர், அமெரிக்கா மற்றும் சர்வதேச சமூகம் இணைந்து ஜார்ஜியா அரசுக்கு தூதரக அளவிலான நெருக்கடி கொடுத்து தனது உயிரை பாதுகாக்கும்படி வேண்டுகோள் விடுக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். இத்தாலிக்கு சட்டவிரோதமாக சென்றவர்களில் படகு கவிழ்ந்ததில் 27 பேர் உயிரிழந்தவுடன் பலரை காணவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. துனிஷியா நாட்டிலிருந்து இத்தாலிக்கு 2 படகுகளில் 50க்கும் மேற்பட்டோர் புறப்பட்டனர். அப்போது திடீரென அதிகாற்று வீசியதால் அந்த படகுகள் கடலில் கவிழ்ந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த கடலோர காவல் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். எனினும் இந்த விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். நீரில் தத்தளித்தபடி உயிருக்கு போராடி கொண்டிருந்த 17 பேரை மீட்புக் குழுவினர் மீட்டனர். இந்த விபத்தில் சிலர் மாயமானதாக கூறப்படுகிறது. அவர்களின் கதி என்ன என்பது தெரியாதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது. எனினும் மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். பிரான்சில் மார்ஷே நகரத்தில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்து தீபத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவத்தில் இடிபாடுகள் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வருவதாக தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த பகுதியில் தீவிபத்து ஏற்பட்டுள்ளதால் மீட்பு பணிகளில் சிரமத்தை எதிர்நோக்குவதாகவும் மீட்பு பணியாளர்கள் குறிப்பிட்டனர். இந்த அர்த்தத்தில் எத்தனை பேர் சிக்கியுள்ளார்கள் என்பதை அறிய முடியவில்லை எனவும், உயிரிழப்பு அல்லது சேத விவரங்களை மதிப்பிட முடியவில்லை என்றும் மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று கடலுக்கு அடியில் அந்தமான் நிக்கோபார் தீவு அருகே அடுத்தடுத்து 4 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.9, 4.1, 5.3 மற்றும் 5.5 பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் வங்கக்கடலுக்கு அடியில் தொடர்ந்து 4 முறை நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் சற்று அச்சமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய இரகசியமான புலனாய்வு பாதுகாப்பு தகவல்கள் கசிந்துள்ள நிலையில் இதை அம்பலப்படுத்தியது யார் என்பது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உக்ரைனின் வான் பாதுகாப்பு மற்றும் இஸ்ரேலின் மொசாட் புலனாய்வு அமைப்பின் செயற்பாடுகள் உட்பட பல புலனாய்வு தகவல்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்தவர்களே இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கலாம் என அமெரிக்க அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஏனெனில் அம்பலமாகியுள்ள பல முக்கிய ஆவணங்கள் அமெரிக்காவிடமே இருந்ததால் இதனை அமெரிக்காவைச் சேர்ந்தொருவரே அம்பலப்படுத்தியிருக்க வேண்டும் என பென்டகனின் முன்னாள் அதிகாரியான மைக்கேல் மெல்ரே ராய்ட்டர்ஸ் செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார்.